ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவாஜ்லிஃபேகாரேடமில். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேக்கப் டியூட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம். என்ன மேக்கப் டியூட்டோரியல்னா, இந்த மாதிரி ஒரு காப்பர்ஸ் சாரிக்கு வந்து என்ன மாதிரியான மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களுக்கு வந்து என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். பிடிச்சது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய பிராண்ட் என்னென்னா, இந்த பயோடெர்மாவில் இருக்கக்கூடிய மிசில் வாட்டர் ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இதை வச்சு என்னோடய ஸ்கின்னை நான் ப்ரெப் பண்ணிட்டு தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மிசலா பவுடர் தான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பயோடெர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு சென்சிபோ H2O மிசலா வாட்டர். இது வந்து நல்லா வாட்டரியாக இருக்குது, ப்ளஸ் வந்து இதில் அந்தளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. ஸோ எப்பவுமே ஃப்ராக்ரன்ஸ் வந்து அது ஸ்கின்னுக்கு வந்து அந்தளவுக்கு குட் கிடையாது. ஸோ இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, நல்லாவே இருக்குது ரியலாக. ஸோ என்ன பண்ணுறேன், நம்ம என்ன தான் கிளென்சிங்குக்கு வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணி மேக்கப் ரிமூவ் பண்ணாலுமே நம்மளுடைய மேக்கப் வந்து கொஞ்சமாக ஃபேஸில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அது மேலேயே நம்ம அகெயின் மேக்கப் போட்டோன்னா நம்ம மேக்கப் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஒரு காட்டன் பேடில் எடுத்து என்னுடைய கம்ப்ளீட்டாக என்னோடய ஐ ப்ளஸ் வந்து ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து நான் ஒய்ப் பண்ணி எடுக்கிறேன். இப்படி ஒய்ப் பண்ணப்போ தான் என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் கொஞ்சமாக இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். நம்மளோட ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது தான் நான் நெக்ஸ்ட் போடுற மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதே பயோடெர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இன்டென்சிவ் ஜெல் மூசன் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப மைல்டான ஃபேஸ் வாஷ், நமக்கு ஜெல் டைப்பில் இருக்கும் அண்ட் த சேம் டைம் வாட்டரியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப சூப்பரான ஃபேஸ் வாஷ். ஆயிலி ஸ்கின் பீப்புளுமே யூஸ் பண்ணலாம், பட் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் ஸ்கின் ட்ரை ஆகும் இல்லையா, அந்த ப்ராப்ளம்லாம் இந்த ஃபேஸ் வாஷில் வராது. நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக இருக்கும், ஸ்மூதாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மூசன்ட் அப்படிங்கிற டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸ் ஆல்ரெடி வெட் பண்ணிவிட்டேன், இது கொஞ்சமாக எடுத்து நான் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணுறேன். நமக்கு ஃபோமும் ரொம்ப அதிகமாக இந்த ஃபேஸ் வாஷில் வராது. ஸோ ஃபோம் அதிகமாக வந்தாலும் என்ன ஆகும்னா, ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பட் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு நமக்கு மவுத் கிட்டலாம் ரொம்ப ட்ரை ஆகி லைட்டாக பேட்சி ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ட்ரை ஸ்கின் தான், ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணும்போது எனக்கு ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறீங்களா, ப்ளஸ் வந்து க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா, தென் நான் என்ன பண்ணேன், என்னோடய ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். எப்பவுமே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஸோ மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நான் பயோடெர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் ரெண்டு பேருமே கம்பல்சரியாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆல் ஓவர் த ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுறேன், நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட மேக்கப் வந்து கேக்கே ஆகாமல் இருக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் ப்ரைமர்லாம் போட்டாலுமே நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் நம்ம மேக்கப் போடணும். ஸோ ஸ்கின் கேரில் மாய்ஸ்சரைசர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன பண்ணேன், என் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 5 minutes ஸ்கின்ல செட்டில் ஆக விடுறேன். பயோடெர்மாவுடைய இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க, இப்போ பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸ் வந்து ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்மொய்பையோடைய இந்த கலர் கரெக்டிங் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பேர் தான் இந்த கலர் கரெக்டிங் ப்ரைமர், பட் நமக்கு ஃபேஸ் வந்து ஆரஞ்சாக இருக்காது. ஓகேவா, நம்ம ப்ரைமர்னால் ஆல் ஓவர் த ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணுவோம். மெயினாக நான் வந்து டீ ஜோனில் தான் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ எனக்கு டீ ஜோனில் வர ஆயில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரைமரை வந்து என்னுடைய ஐலிட்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம ஃபேஸ்க்கு எப்படியோ அதே மாதிரி நம்ம ஐயும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கஞ்சிலாக போடுறது ஐ மேக்கப்னால லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நான் என்வொய்பேயில் இருக்கக்கூடிய ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆரஞ்ச் கரெக்டாக போடாமல் நம்ம மேக்கப் போட்டோம்னா எங்கெல்லாம் நமக்கு பிம்பிள் மார்க் பிளாக் பிளாக்காக இருக்கோ அது எல்லாமே வந்து மேக்கப் போட்டதுக்கப்புறம் கிரேவாக தெரியும். ஓகேவா, ஸோ அந்த கிரேவாக தெரியாமல் நம்ம ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து ஈக்குவலாக தெரியணும், ஈவன் டோனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் வந்து பேஸாக போடணும். ஓகேவா, ஸோ ரெட்னஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி க்ரீன் கரெக்டர் போட்டுக்கலாம். எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஒன்லி டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம் தான் இருக்குது. அதனால் வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் ஒரு வெட் ஸ்பாஞ்சை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃபிங்கர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளெண்டிங் எந்தளவுக்கு நல்லா பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின் மேக்கப் வந்து ஸ்கின்ல நல்லா ஈவனாக இருக்கும். ஓகேவா, நம்ம பிளெண்ட் பண்ணாமல் விட்டுனோன்னா பேச்சு பேச்சு ஆயிரும். ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டரை வந்து நான் ஒரு வெட் அண்ட் வெல் கஞ்சில் வச்சு நான்
ஈவன் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஆரஞ்ச் கரெக்டாக போட்டுட்டு டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போடலாம், பட் சில மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை சில ஃபவுண்டேஷன் வந்து அந்த ஆரஞ்ச் கலெக்டர் வெளியே தெரியும். என்ன தான் நம்ம ஹெவி கவரேஜ் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலுமே இந்த ஸ்டெப் நம்ம கன்சிலர் வச்சு ஆரஞ்ச் கரெக்டரை செட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது நமக்கு ஸ்கின் வந்து இன்னும் நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், வெட் அண்ட் வெல்ட் கன்சிலர் வச்சு நல்லா அந்த ஆரஞ்ச் கரெக்டரெலாம் வெளியே தெரியாத மாதிரி நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் இது கொஞ்சம் மீடியம் கவரேஜ் கொடுக்கும் ப்ளஸ் நல்லா ஈவனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஃபேஸ்க்கும் ஒரு ஒரு மெத்தடில் வந்து பிடிக்கும். சில பேருக்கு ப்ரஷ் யூஸ் பண்ண பிடிக்கும், எனக்கு ஸ்பஞ்சும் யூஸ் பண்ண பிடிக்கும் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ண பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், மெபிலைனுடைய சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து சன் பேஜ். ஸோ என்னோடய ஸ்கின் விட ஒரு ஷேட் வந்து லைட்டாக இருக்குது, பிகாஸ் நான் ரீசெண்டாக வந்து வெயிலில் கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால சன்டேன் ஆயிடுது. பட் என்னை விட கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஃபவுண்டேஷன். ஸோ என்னோடய ஸ்கின் டோன் ஆர் என்னை விட கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்க இந்த ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இப்போ நான் போடும்போது தான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே ஸ்கின்ல செட்டில் ஆயிரும். ஸோ அதனால் இதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ட்ரை ஸ்கின், ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு டோனர் வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நான் நல்லா டோனர் வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணும்போது இன்னும் எனக்கு ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கான்டர் ஸ்டிக் வந்து என்வேபிலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகன் நான் நிறைய என்வேபி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஸோ கான்டர் வச்சு நான் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ஸ்கல்ப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னுடைய கான்டோரிங்லேருந்து நான் கீழே வந்து ட்ரா பண்ணுறேன் என்னோடய சின்ல, பிகாஸ் எனக்கு வந்து சைடில் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால எனக்கு சப்பியாக தெரியணும் அப்படிங்கிறதால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். சப்பியாக இருக்கிறவங்க வந்து கரெக்டாக அந்த சப்பியில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்டோரிங்கில் இருக்கக்கூடிய சில மெத்தட்ஸை. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் இயர்லேருந்து உங்களோட மவுத் கார்னரில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் நல்லா ஸ்லிம்மாக தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபேஸில் வந்து ஈவனாக இருக்கிறது ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்டரிங் ஸ்டெப் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் ஸ்டேக்வோக்கியில் இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் ஆல் ஓவர் த ஃபேஸ் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக டஸ்ட் பண்ணால் போதும். மற்றபடி டீ ஜோனில் கம்பல்சரியாக நல்லா செட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கே தான் நமக்கு ஆயில் வரதுனால நம்ம மேக்கப் வந்து கொஞ்சம் க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை கலையிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லாங் லாஸ்டிக்காக நம்ம மேக்கப் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு க்ரீம் ப்ராடக்ட்ஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷில் வச்சு நான் என்னோடய ஐப்ரோ ட்ரா பண்ணுறேன். இன்றைக்கும் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ க்ரீட் வச்சுருக்கேன். நீங்கள் ஐப்ரோ பென்சில் வச்சுருந்தாலும் ஓகே தான். ஸோ நம்ம ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ணலாம், நீங்கள் பென்சில் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுவீங்கன்னா நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து திக்கான ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்கேருந்து தான் நான் ட்ரா பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஐப்ரோ முடிச்சதுக்கப்புறம் நான் ஐ மேக்கப் போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ஆரேஞ்ச் ப்ரௌன் ஷேட் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நான் என்னோடய ட்ரான்சிஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் என்னுடைய காப்பர் சரி சாரீ மேட்சுக்காக தான் வந்து நான் பண்ண போகிறேன் ஐ மேக்கப். ஸோ உங்களுக்கு வந்து செட்டலாக வேணும், நீங்கள் செட்டலாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ட்ரான்ஸ்லேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் மேட் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஸ்கை ப்ளூ கலர் மேட் ஷேட் எடுத்துக்கிறேன். நான் ஷிம்மர் எடுக்கலை. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அவுட்டர் கார்னரில் ஒரு வி மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்னோடய சாரீ வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக ஒரு ப்ளூ டச் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு வி மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு காப்பர் சரி சாரீங்கிறதுனால காப்பர் ஒரு கிளிட்டர் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது ஷிம்மர் மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து லூஸ் கிளிட்டர். இது வந்து ஏடிஎஸோட கிளிட்டர். நான் ஐஷோட பேலட் வந்து என்வைபி ஐஷோட பேலட் வந்து யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹிலாரியரோட யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அகெயின் வந்து நான் லைட்டாக அந்த காப்பர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ளூ வச்சு நான் ரீடச் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே வந்து ஒரு பிங்க் கலர் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பவுமே ப்ளூ அண்ட் பிங்க் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன், கூல் டோன் கலர்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் என்வைபியில் இருக்கக்கூடிய இந்த பிக் ஆப்பிள் ஐ வந்து காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு பிக்மெண்டடான காஜல் ப்ளஸ் அஃபோர்டபுள், பர்பிள் டாட் காம்ல அவைலபிளாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திக்காக வேணும்னா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் அதே என்வைபியில் இருக்கக்கூடிய ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரியலாக ஒரு சூப்பர்வான ஐலைனர், ஏன்னா இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே இது ரிமூவ் ஆகாது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர், அஃபோர்டபுள் தான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணுறீங்க, தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த என்வைபியில் இருக்கக்கூடிய இந்த ஐலைனர் வந்து ட்ரை பண்ணலாம். ரியலாக சூப்பர்வான ஐலைனர். நெக்ஸ்ட் வந்து நான் என்வைபியில் இருக்கக்கூடிய மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு வால்யூமான ஒரு மஸ்காரா, நம்ம கண்டிப்பாக நீங்களே உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய லேஷஸ்லாம் ரொம்ப கம்மியாக தின்னாக தான் இருக்கும், பட் இதை வச்சு நான் நல்லா திரும்ப திரும்ப வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபேக் லேஷஸை விற்க தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு நல்ல திக்னஸும் நல்ல ஒரு வால்யூமாக கொடுக்குது.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐலைனர் அண்ட் மஸ்காரா நீங்கள் ட்ரை பண்ணலாம், என்னோடய ஃபேவரட். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய ப்ளஷ் எடுத்து எனக்கு வந்து லைட்டாக பிங்க் கலர் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ப்ளூ கலர் சாரீ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு மேட்சிங்கான கூல் டோனாக பிங்க் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா ஆரேஞ்ச் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ பிங்க் கலர் ப்ளஷ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஹைலைட்டர் அதே ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய சில்வர் அண்ட் கோல்டு ஹைலைட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஃபேஸை. ஸோ நம்ம வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணால் தான் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயாக இருக்கும், நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் லாக்மியோடைய இந்த ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், இது வந்து PM 15. ஸோ இந்த ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே வந்து நான் மைக்ளாமோடைய ஒரு ரெட் கலர் ஷேடும் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் என்னோடய சாரீ ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக வருது. ஸோ அதே முடிச்சுட்டேன், முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோடய மேக்கப்பை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே ரொம்ப மஸ்ட். அப்புறம் ஏன்னா நீங்கள் போடுற பவுடர் எல்லா ப்ராடக்ட்ஸையும் மெல்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட செட்டில் பண்ணுறதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு மேக்கப் லுக் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ உங்கள் லைட்டில் மேபி ஹெவியாக இருக்கலாம், பட் நேச்சுரல் ரைட்டர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். பயோடெர்மாவோட ப்ராடக்ட்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரியலாக ஒரு நல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.